பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து கோவையில் இளைஞர் காங்கிரசார் இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வினோத ஆர்ப்பாட்டம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாய் என்ற உச்சத்தை தொடும் வகையில் கடுமையான விலையேற்றம் அடைந்து வருகிறது. இந்நிலையில் இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்திருந்தார். அதன்படி கோவையில் இளைஞர் காங்கிரசார் பெட்ரோல் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஹரிஹர சுதன் தலைமையில் நடைபெற்ற இதில் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து வினோத முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதன்படி இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆண்டில் மட்டும் 43 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து ஏறி வரும் சிலிண்டர் உள்ளிட்ட எரிபொருள்களின் விலை ஏறி வருவதால் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை முன்னெடுப்பது இல்லாத அளவுக்கு கடுமையாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறுவிட்டதாக இளைஞர் காங்கிரசார் குற்றம் சாட்டினர்.